பதினெட்டு பட்டியும் வந்தாச்சாப்பா. அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, அஞ்சு பேர் விட்டு போச்சு, நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். பொதுவா பிராங்க்ங்கிறது ரொம்ப விளையாட்டான ஒரு விஷயம். ஆனா அந்த விளையாட்டு அளவு கடந்து ரொம்ப இல்ல மீறி விபரீதமா போச்சுன்னா என்ன நடக்கும்? நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கே தெரியல. சோ வீடியோக்குள்ள போலாம் பாருங்க. அம்மா என்னங்க ஸ்டார்ட் ஹாய் பட்டு என்னங்க நம்ம டாடி பிராங்க் பண்ணோம். ஆ வெரி குட். பிராங்க் பண்ணா அம்மா வந்து இப்படி வர மாட்டீங்களா? சுபி இங்க உட்கார வச்சுட்டு நான் கிச்சனுக்கு போயிடுறேன். அப்புறம் தான் இது டிராமாங்கிறது தெரியாது. உட்கார் போனீங்க A few minutes later. பொறுப்பு வேணும். பத்திரமா எடுத்துக்கணும் தெரியாது உங்களுக்கு. சும்மா ஓடிட்டு போனோம். அர்ஜென்ட் வெளியே போனேன். ஒரு டைம் அம்மா வெளியே போனேன். மெசேஜ் போனோம்.
அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ தேவையில்லாத செலவு எடுத்துட்டு வர அப்படிதானே. கண்ணடி திருப்பி எப்படி பாட்ட போவாங்க பாதுகாத்துறியா. நினைக்கேன் சொல்றது இப்போ கை செலவு போட்டு நம்மளால செலவு பண்ண முடியாது. காலையில ஆபீஸ் போகல அங்க போயிட்டு ஆயிட்டு முடிச்சு போச்சு. இது போட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன். சார்ஜ் போடாத இப்போதைக்கு சரியா, ரிப்பேர் ஆயிடும் அப்புறம் அடுத்து. இன்னொன்னு சொல்றது தெரிஞ்சுக்கோங்க, பிள்ளை இருக்கும்போது இப்படி கேர்ஃபுல்லா விட்டுட்டு போவாத. இது ஒண்ணு 50வது வாட்டி சொல்லி முடிச்சுட்டாங்க. ஒண்ணு பண்ண முடியும் விளையாட்டு விபரீதமாகவும் சொல்லுவாங்க, அதுக்கான அர்த்தம் அன்னைக்குதான் எங்களுக்கு தெரிஞ்சது. கோபத்துல வர்ற வார்த்தைகள், அதனால வர்ற சின்ன தடுமாற்றம், இது கூடவே நிறைய எமோஷன், இது எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு உங்க வாழ்க்கையில விளையாட ஆரம்பிச்சது. இப்படி காரசாரமா போன போராட்டத்துல எதுதான் ஜெயிச்சது நீங்களே பாருங்களேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு பிராங்க் இது. உங்களுக்கும் அப்படி ஒரு தாக்கத்தை உண்டாக்குச்சு அப்படின்னு சொன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல்.